நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சற்று முரண்பட்ட விதத்தில் கன்னி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய அவர், அவரே ஐந்தாம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சமாதிபதி என்கின்ற சில விதமான நன்மைகளையும் தர கடமைப்பட்டவராகிறார். அதே நேரத்தில் லக்னத்தின் அதிபதிக்கும் ஒரு கிரகத்திற்கும் இருக்கின்ற உறவு அமைப்புகளை வைத்துத்தான் அங்கே கிரகங்களுடைய பலன்கள் செயல்பட இருக்கின்றன. உங்களுடைய லக்னாதிபதி யார் என்பதை பொறுத்துத்தான் அந்த கிரகத்தினுடைய நட்பு உறவு, அதாவது நம்முடைய நண்பர் நமக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதன் அடிப்படை, நம்முடைய எதிரி எப்பொழுதுமே நமக்கு நல்லவைகளை நன்மைகளை செய்ய மாட்டார் என்பதன் அடிப்படையில் தான் கிரக உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் கடந்த வீடியோவில் சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரும் பொழுது எந்த விதமான நற்பலன்களையும் செய்ய கடமை செய்ய முடியாதவரான சனி சில வித்தியாசமான கோணங்களை விளக்கினோம் இல்லையா. அதைப் போலவே ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே ஐந்தாம் அதிபதியாகி நல்ல விதமான பலன்களை தர கடமைப்பட்டவர். ஒரு இக்கட்டான நிலைமைகள் வந்துவிடுகின்றன. கன்னி லக்னத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாகிறார். ஆறாம் அதிபதியாகி எந்த இடத்திலிருந்தால் நற்பலன்களை செய்வார். இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு படத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத பாவகம் ஆறாம் பாவகம் இல்லையா. கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, கேவலம், அசிங்கம், விபத்து, கிட்டத்தட்ட எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள் அவனுடைய பருவத்திற்கேற்ப தேவையில்லையோ அல்லது தேவைப்படுகின்றதோ அதை தடுக்கின்ற பாவகம் ஆறாம் பாவகம். சிறு வயதில் கல்வியை தடுக்கின்ற பாவகம். வாலிப வயதில் முயற்சிகள், அந்த வயதிற்கு தேவையான சில சொகுசு அமைப்புகள், எதிர்பாலினத்தவரை பற்றிய சில புரிதல்களை தருகின்ற ஆறாம் பாவகம். மன அழுத்தம். நடுத்தர வயதில் கடன் போன்றவைகளை தருகின்ற அமைப்பு. வயதான போது நோயை தருகின்ற அமைப்பு என பருவத்திற்கு ஏற்றாற்போல கடுமையான பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவகாதிபதி எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன். தன்னுடைய பாவகத்திற்கு 6, 8, 12 மறைந்திருந்தால் அந்த பாவத் பாவக விதியின் அடிப்படையில் அங்கே அவர் கெடுபலன்களை தரமாட்டார் என்பது ஒரு முக்கிய விதி. இங்கே அதைத்தான் முதல்ல செயல்படுத்தும். இங்கே முதல் கட்டம் வந்துவிட்டது. அதாவது ஆறாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் யோகாதிபதியும் நல்லவைகளை செய்யக்கூடியவருமான, அதே நேரத்தில் ஆறாம் அதிபதியாக இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த இடத்தோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தின் பலனை எடுத்து முதன்மையாக செய்யும் என்கின்ற விதியின் அடிப்படையில் இங்கே பார்த்தீர்களே. ஆனால் ஒரு கடினமான கணிக்க சிக்கலான இடங்கள் இவைகள். என்னதான் சனி வலுத்திருந்தாலும் ஆறாம் இடம் பாவத்துவம் ஆயிடுச்சு. சுத்தம் தசாநாதனும் வலுத்திருக்க வேண்டும், அந்த பாவகமும் வலுத்திருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. பாவக காரக சுபத்துவம் என்பதை இப்படித்தான் சொல்கிறேன். இங்கே ஆறாம் இடத்துடைய பாவத்துவம் என்ன? சனிக்கு ஆறாத கிரகம் சூரிய சந்திரன் செவ்வாய்னு சொல்லுவேன். சூரியன் வந்து இப்போ தான் முன்னாடி சொன்னேன், சனியின் வீட்டில், அதாவது ஆறாம் இட பாவத்துவம், சனி செவ்வாய் ஒரு நேர ஒரு சேர ஆறாம் இடத்தை பார்ப்பது, அமாவாசை சந்திரன் இருப்பது, செவ்வாய் இருப்பது, ராகு இருப்பது. இந்த மூன்றாவது நான்காவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சனி இருக்கிறார், விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்ப்பாங்க, நாலாம் பார்வையா ஏழாம் பார்வையா. ஒரே பாயிண்ட் தான், சூரியனோடு எங்கேயும் ஜாயிண்டே வச்சுக்கூடாது. சூரியன் நீச்சமாகி அங்கேயே சனி இருக்கிறார், நீச்சபங்க ராஜயோகம் கிடையாது, கடுமையான பாவத்துவத்தை அடைவார். இதெல்லாம் மூல நூல்களில் கூட கிடையாதுங்க. அடுத்து நம்ம எழுத போகிற அமைப்புகளில் தான் அந்த வேத ஜோதிடத்தின் இன்னொரு பரிணாமத்தின் விளக்கமாக இது இருக்கும். இங்கே பார்த்தீர்களே, ஆனால் நீச்ச சூரியன் நீச்ச சனின்றதை போட்டிருக்கேன், வேலை செய்யாது. சனியே உச்சனாகி சூரியனோடு இணைந்திருந்தால் சூரியனும் கெடுவார், சனியும் கெடும். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுங்க, ஒரு சேர பார்த்து கொள்ளக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லைல, வடக்கும் தெற்கும் இணைய முடியுமா? அந்த அமைப்பு தாங்க இது. ஆக சூரியன் சனி கும்பத்தில் சேர்ந்திருந்தாலோ, அமாவாசை யோகத்தில் சூரியன் சந்திரன் சனி சிம்மத்தில் சேர்ந்திருந்தாலோ, எந்த இடத்திலும் சூரியனோடு இணைந்து சூரியனால் பார்க்கப்பட்டாலோ, சூரியனால் பார்க்கப்படும் போது அவர் அதிவக்கர நிலை என்கின்ற அமைப்பில் இருப்பார். இங்கே ஒரு சேர சனி செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் போன்றவைகள் எங்கே சனியோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிறதோ கன்னியா லக்னத்திற்கு